வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய மாலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம், வெல்கம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கான் தொட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இப்போ ட்விட்டரில் வேறு பிரச்சனை போயிட்டுருக்கு, ரிப் ட்விட்டர்னு பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால நம்மளது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கூட கூ ஆப், கேஓஓ கூ ஆப், அதுலேயும் ட்விட்டர் மாதிரி தான், அதுலேயும் நம்மளை நீங்களை பின்தொடரலாம். அதுலேயும் நீங்கள் ரெயின்மேன் ஸ்டுடியோன்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய பதிவு கிடைக்கும், அதுலேயும் நீங்கள் நம்மளை பின்தொடரலாம். ஸோ இந்த பதிவுகளில் இதெல்லாம் இருக்கட்டும், என்ன நடக்க போகிறது அப்படின்னு கேட்டோம்னா, இன்று காலையில் நம்ம பதிவிட்ட பதிவில் கிளியராக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம். அதாவது வென்டிலேட்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஒரு டிஸார்கனைஸ்ட், அதாவது என்ன, ஒரு வலு பெறுவதற்கான சாத்துக்கூறுகள் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஒரு ட்ரை ஏர், அதாவது ஒரு உலர்ந்த காற்று, அந்த பக்கம் காற்று முறிவு பகுதி, இரண்டு அழுத்தங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டது. இது மாதிரியான நிகழ்வுகள் நடுவில் இது ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் வெதர் மாடல்ஸ் பக்காவா இந்த தருணம் ஏற்படும், இதிலிருந்து மீண்டு வரும் என்று எதிர்பார்த்திருந்தன. கடந்த 4 நாட்களாகவே வானிலை படிமங்கள் குறிப்பாக இந்த நிகழ்வை காட்டி கொண்டே இருந்தன. அதைத்தான் நம்மளும் இன்னைக்கு மறைமுகமாக சொன்னோம், பல்ஸ் டெவலப் ஆகட்டும், டெவலப் ஆகி பேஷண்ட் கனவு ஒழிக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன். அது பிரகாரம் தான் இன்று காலை 8:30 பிறகாக 9 மணி வாக்கில் சிஸ்டம் நன்கு அதோடைய டைவர்ஜென்ஸ், அதாவது ஒரு மனிதனுக்கு எப்படி காற்று உள்வாங்குதலும் வெளிவிடுதலும் மிக முக்கியமோ, ஒரு மூச்சை காற்று வாங்கி விடுறது மிக முக்கியமோ, அது மாதிரி தான் ஒரு சிஸ்டமுக்கும் உள் வரக்கூடிய மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் காற்று அது வெளிவிடக்கூடிய அதனுடைய மாய்ஸ்சர், இரண்டும் சீராக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த சலனமானது நன்கு வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இந்த மீன்வயல் டைம் இந்த பதிவு சற்று நீளமான பதிவாக இருக்கும், பொறுமை இல்லாதவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பொறுத்து பொறுமையாக கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ ஒரு மனுஷன் எப்படி மூச்சு காற்று வாங்கி விட்டு வாழ்க்கையை நடத்துகிறானோ, உயிர் வாழ்கிறானோ, அது மாதிரி தான் அந்த சலனம் தேவை. இன்று காலை வரை அது நடக்கவில்லை, அது ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தது, இரண்டு அழுத்தங்கள் அழுத்தி கொண்டிருந்தன. அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அந்த காற்று முதல்ல இது வெளியே வந்தது காற்று முறிவு பகுதிகளிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு வெளியே வந்தது. அடுத்து இந்த அதாவது ஷியர் ஜோன்றதுலேருந்து வெளியே வந்தது. அப்புறம் இந்த ட்ரை ஏர் இம்பேக்டை உடைச்சிது, அந்த அதாவது அழுத்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த உலர்ந்த காற்றினுடைய இம்பேக்டை உடைச்சிது. உடைச்சி தன்னை மீண்டும் நிலைநிறுத்தி மூச்சு விட ஆரம்பித்து வலுப்பெற ஆரம்பித்தது. அதுக்கு பிறகாக இந்த இன்டர்சேஞ்ச் பிட்வீன் த டைனமிக்ஸ், அதாவது இன்டர்சேஞ்ச் பிட்வீன் த டைனமிக்ஸ்ன்றதை விட இன்டர்சேஞ்ச் பிட்வீன் த ரிப்ஜஸ், அதாவது ரெண்டு உயிரழுத்தங்களுக்கு இடையிலிருந்து விடுபட்டு ஏதாவது ஒரு உயிரழுத்தத்துடன் சேர்ந்து இது பயணிக்க வேண்டும், அதுக்கான நிகழ்வு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுதான் செயற்கைக்கோள் புகைப்படம். இது கரெக்டாக 7:30 ஒரு புகைப்படம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது. அந்த சலனம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு மண்டலம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்குது. அதாவது ஒரு என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 24 knots மேலே அதனுடைய காற்றின் நகர்வு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே நேரத்தில் அதனுடைய சிடிஓ மேகங்கள் அதனுடைய மேற்கு, வடமேற்கு மற்றும் தென்மேற்கு 3 திசைகளிலுமே வலுவான மலை மேகங்களை உருவாக்கி வருகிறது. அதனுடைய கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் ரெண்டுமே மிக அற்புதமாக இருக்குது. போக போக அதை காட்டுறேன். அந்த கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் நல்லா இருக்கிறதுனால இந்த சலனம் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடையது. பட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் நாளை காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அதுவரையும் வெயிட் பண்ணுவோம். இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கைன்னு ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், இது என்னுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டது மட்டுமே. வானிலை படிமங்கள் இல்லைன்னா எந்த ஒரு வெதர் பிளாகரும் கிடையாது. வானிலை படிமங்களை வைத்து
நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில் தினந்தோறும் நாங்கள் அப்சர்வ் பண்ணதை வச்சு இந்த நிகழ்வு எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்தை கொடுக்குறோம். வானிலை படிமங்கள் இல்லாமல் யாரும் தன்னுடைய ஆய்வு முடிவுகளை சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு கவனத்திற்கு குறிப்பிடத்தக்க விஷயத்தை முன்கூடுகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளவுட் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த மழை மேகங்களுடைய தீவிரத்தன்மை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாழ்வு மண்டலத்துக்கு உரித்தான அந்த நிகழ்வு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உலர்ந்த காற்றினுடைய தாக்கம் குறைந்திருப்பதையும் இந்த புகைப்படம் நம்மளுக்கு நல்லாவே காட்டுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து ஓடிசிட்டி, இதுதான் நம்ம நிறைய பார்ப்போம். இந்த ஓடிசிட்டி இன்று காலையில் நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சேர இருந்திருக்காது. அந்தமான் பகுதிகளில் மவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சுழற்சி, இந்த இடத்துல ஒரு சுழற்சி, இந்த இடத்துல ஒரு சுழற்சி, மூன்று சுழற்சிகளாக இருந்தது. இந்த மூன்று சுழற்சிகள் ஒன்றோடு ஒன்று இணையாமல் வலுப்பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்தன. இன்று பிற்பகலுக்கு பிறகாக மூன்று சுழற்சி இரண்டு சுழற்சியானது, இப்போ அந்த இரண்டாவது சுழற்சியும் இதனுடன் இணைந்து ஒரு சுழற்சியாகி தாழ்வு மண்டலமாக உருப்பெறுகிறது உருப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிஜம். அதுதான் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க. இந்த கன்வர்ஜன் இந்த ஓடிசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு, இலங்கைக்கு தென்கிழக்காக கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அண்டு தமிழகத்துக்கு இது ரொம்ப ஃபாரவேல தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் இன்னும் எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலை, ஒரு ஒரு அப்ராக்சிமேஷனில் சொல்கிறேன். ஸோ இந்த இது நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு அல்லது வட வடமேற்கு திசையில் இந்த சலனம்